हेलो फ्रेंड्स, वेलकम टू निशास कैफे। इनकी नम्म पाक्क पोरदु सांबार रवा डयट किचडी। वांग एप्पडी सेय्यरदुन्नु पाक्कलाम। ओरु कडायिल एण्णेय ऊत्तिक्कोंग। एण्णेय कोंजम काञ्ज उडने कडुगु पोट्टु तालिच्चिट्टु वेंगायम पच्चै मिளகாய் கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுல ஒரு சின்ன கப் கட் பண்ண கேரட், ஒரு சின்ன கப் கட் பண்ண பீன் சேர்த்திருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காய் முக்கால்வாசி வேகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கறேன். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி காய் எல்லாம் ஒன்னு சேர வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் 2 கப் தண்ணி ஆட் பண்றேன். தண்ணி லேசா கொதி வந்த உடனே 1 கப் சாம்பார் ரவை சிம்ல வெச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் ரவை வேக கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால அடுப்பு சிம்லயே இருக்கட்டும். அடிக்கடி கொஞ்சம் கலரி விடுங்க. ரவை நல்லா வெந்து உதிரியா வரணும். இப்ப ரவை நல்லா வெந்திடுச்சு, மல்லித்தழை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, டயட் சாம்பார் ரவை கிச்சடி தயார். சாம்பார் ரவை டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில உங்களை வந்து சந்திக்கிறேன். பை.